ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். இப்போ குளோபல் ஃபுல்லாக ஒரு ஹாட்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட், ஒரே வார்த்தை COVID-19. இது மட்டும் தான் ஒரு ஹாட்டான நியூஸ். அது அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பர்சன் வந்து கோவிடால் அது அஃபெக்ட் ஆகிட்டான் அப்படின்னா அது டக்குனு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு பெரிய விஷயமே அதுதான், கண்டுபிடிக்க முடியாது. சிம்டம்ஸ் வைஸ் தான் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்களே தவிர, அவங்க டீப்பாக இப்போது நார்மலாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போனால் கூட, சளி இருந்தால் கூட அவங்க வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அவங்க குவாரண்டைன் கொடுத்துட்றாங்க. அது வந்து ஒரு இது இல்லை இல்லையா, வந்து அவங்க கண்டுபிடிக்க முடியாது, ஸோ அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போது ரெண்டே விஷயந்தான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இனிஷியலாக அஃபெக்ட் ஆகுது, அது வந்து சும்மா கண்டுபிடிக்க முடியாது, சிம்டம் வைஸ் கண்டுபிடிக்க முடியாது ஒன்று. இன்னொன்று அப்படின்னு வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சது. ஸோ நான் பேச போகிறது வந்து இனிஷியலாக லைட்டாக சளி அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது ஒன்று. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பாசிட்டிவ் கொடுத்துட்றாங்க. சம் ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு பார்த்ததுக்கப்புறம் மைனராக இருக்குது, நீங்கள் வந்து குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாரண்டைன் அப்படின்னா நம்ம நிறைய பக்கம் இந்த மாதிரி குவாரண்டைன் டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காருன்யா, கொடிஷியா அந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இவங்களுக்கு மட்டும் இனிஷியலாக அஃபெக்ட் ஆனவங்க மட்டும் தனியாக ஒரு 1 week ஆர் 10 days குவாரண்டைன் வைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அஃபெக்ட் ஆயிருந்தான், மீன்ஸ் அந்த குவாரண்டைனில் இருந்தான். நான் யோசித்தேன் எதுக்கு, அவனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, அவன் சிம்டம்ஸோ எதுவுமோ ஒன்றுமே இல்லை, அவன் வந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறான். ஸோ வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அவங்க பாசிட்டிவும் வந்துருக்கு, ஆனால் அவனுக்கு சனி இல்லை, சிம்டம் ஒன்றுமே இல்லை, பட் அவன் குவாரண்டைன் இருக்கணும் அப்படின்ட்டான். ஓகே ஃபைன், நான் அங்கே போயிட்டான். சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் ஆச்சு, என்னடா இது, என்னடா சொல்கிற கூடா அப்படின்ட்டு. அவன் என்ன, இல்லை மச்சான் எனக்கு ஒன்றுமே அஃபெக்ட் ஆகலை, இப்போ எனக்கு ஒரு சிம்டம் இல்லை, ஆனால் இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறதுலாம் ரொம்ப ஒருத்தப்பட்ட பார்க்குறான் அப்படியோ. அவன் கன்வின்ஸ் பண்ணி அவன் அங்கே போயிட்டான். அவன் ஆக்சுவலாக இங்கே காரணியாக போயிட்டான். 3 hours சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், மீன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஷெல்டரு, தூங்குறக்கு, அப்புறம் கரண்ட்டு, தண்ணி எல்லாமே ஃப்ரீ தான். அப்போ நான் யோசித்தேன், எப்படி நம்ம கவர்மெண்ட் சும்மா கொடுத்தாலே ஏதோ ஒன்று உள்குத்துருக்கும். சர்ச் பண்ணி பார்க்குறப்போ கோவிட் அஃபெக்ட் ஆன ஒரு பர்சனுக்கு 20,000 அலாட் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் கையில் கொடுக்க மாட்டாங்க, 20,000 அவனுக்கு எக்ஸ்பென்டிச்சர், இப்போ நம்ம சாப்பிட்றக்கு, தூங்குறக்கு, அதெல்லாமே. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், இப்போ இவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு வாரம் குவாரண்டைன் இருந்தான் அப்படின்னா, இவன் சொன்னான் இவன் வந்து ஒரு வாரம் குவாரண்டைன் இருந்து வந்துட்டான், ஃபுட்டு சரியில்லை, ஃபர்ஸ்ட் திங் பாத்ரூமு, அப்புறம் தண்ணி எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு வர்றதில்லை, நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னான். ஸோ இப்போ ஒருத்தனுக்கு 20,000 அலோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்தளவுக்கு அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, மீன்ஸ் எப்படி சொல்கிறது, சாப்பாடு சரியில்லை, அவன் போகிறப்ப எப்படி இருந்தானோ வர்றப்போ டபுள் மடங்கு ஏதோ ஒரு அவ்வளோ குண்டாக இருந்தான், போகிறப்ப அப்படியே ஒல்லியாக டல்லாக எல்லாமே ஒரு மாதிரியாக வந்தான். ஐயோ, அப்போதான் தெரிஞ்சு அப்போ ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில் இதை பற்றி. இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கோவிட் அஃபெக்ட் ஆனவங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு மாதிரி யாராச்சும் போனவங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கலெக்டரேட் ஆஃபீஸ் அந்த நம்பர் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நம்பர் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை ஃபுட்டு, மீன்ஸ் நீங்கள் அங்கே குவாரண்டைனில் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி எதாவது ஷெல்டர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா, ஃபுட்டோ எத்தனை சரியில்லாட்டியும், குப்பையாக இருக்குது, என்ன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக பார்க்கல, என்ன இருந்தாலும் யூ கேன் கம்ப்ளைண்ட் அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர், யூ ஹேவ் ரைட்ஸ் பிகாஸ் உனக்கு 20,000 அலோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உனக்கு நீ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா ஆகணும். ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நம்பர் கண்டிப்பாக அவங்க முன்னாடியே கொடுப்பாங்க, நீங்கள் வந்து உள்ளே போய் என்ட்ரி அப்பாயின்மெண்ட் போடுறப்பவே அவங்க இதெல்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் கேட்டு வாங்கணும், கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து கேட்டு வாங்கணும், இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வேணும், இது மாதிரி எனக்கு ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நான் யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இன்டர்னலில் இங்கேயே காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, நீங்கள் இங்கே இல்லைனா நீங்கள் நம்பர் வாங்கணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எனக்கு நம்பர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும், வாங்கி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு ஃபுட்டு சரியில்லை, பாத்ரூமில் தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி வரல, ஹாட் வாட்டர் வரல அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நம்பர் இருக்கும், இல்லாட்டி நீங்கள் கூகுள் அடித்தாலே வரும், அந்த அங்கே கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம், நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் இல்லாட்டி நீங்கள் குவாரண்டைனில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு இன்டிமேஷன் மட்டும் சொல்லிடுங்க, யூ ஹேவ் ரைட்ஸ் டு ஆஸ்க், சரியா? நீங்கள் வந்து கால் பண்ணி
அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ண அடுத்த செகண்டே அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சொன்னீங்கன்னா அதுவும் கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கலெக்டரேட்லேயே அந்த ஆஃபீஸ்லேயே நீங்கள் பேசலாம், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டே சேஃப். நீங்கள் அனாவசியமாக ஒரு பொருள் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொருள் டக்குன்னு தொடாதீங்க, ஏதாச்சும் ஒரு வால் இருந்துச்சுன்னா சாஞ்சு நிற்காதீங்க, ரொம்ப கார்னர்ஸ் எல்லாம் போகாதீங்க, பிகாஸ் அங்கே எதாவது அடிச்சு தூக்கி வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சேஃபாக இருங்க. மாஸ்க் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுவும் மாஸ்க் வந்து ஒன்றே ரிப்பீட்டாக போயிட்டுருக்காதீங்க, வாஷ் பண்ணி போடுங்க. அதுவும் ரீயூசபிள் மாஸ்க் வேணால் வச்சுக்கோங்க. பட் ஸ்டே சேஃப். அப்புறம் எங்கே போனாலும் உங்களை சானிடைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேஃப்டியாக இருக்கிற ஒரு பேசிக் திங்ஸ். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வி கேன் ஃபைட் வித் கொரோனா. தேங்க்யூ.